பரபரப்பான சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஜெயிக்கப் போவது யார், திமுகவா அதிமுகவா? வெளிவந்த புதிய கருத்து கணிப்பு, வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் நெருங்கி வருகிறது. வரும் பிப்ரவரி 27 இங்கே இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. மார்ச் 3 இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தவர் ஈவேரா திருமகன். இவர் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் இவிகேஎஸ் இளங்கோவனின் மகன் ஆவார். உடல்நிலை மோசமான நிலையில் ஈவேரா திருமகன் கடந்த ஜனவரி 4 மரணமடைந்தார். அதற்கு பிறகுதான் ஈரோட்டில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் திமுக என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது. கடந்த முறை நடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக ஈவேரா திருமகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நியாயப்படி பார்த்தால் இங்கே காங்கிரஸ் தான் போட்டியிட வேண்டும். அதன்படியே திமுக மீண்டும் இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துவது. இதனையடுத்து தான் இங்கே யாரை போட்டியிட வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் தற்போது நிலவி வந்தது. முதலில் ஈரோட்டில் இவிகேஎஸ் இளங்கோவனின் இளைய மகன் சம்பத் போட்டியிடப் போவதாக செய்திகள் வெளியாகியது. இளங்கோவன் கூட இளைய தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் என்றும் முதலில் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சம்பத் கூட இங்கே போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வாங்கியிருந்தார். ஆனால் திடீரென இங்கே இவிகேஎஸ் இளங்கோவன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய காங்கிரஸ் கட்சியின் முடிவு காரணமாகவும் திமுக கொடுத்த சில சர்வே முடிவுகள் காரணமாகவும் இவிகேஎஸ் இளங்கோவன் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் மக்கள் ராஜன் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டு வந்தார். அவருக்கு சான்ஸ் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் திடீர் ட்விஸ்டாக இவிகேஎஸ் இளங்கோவன் இங்கே போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் திமுக தீவிரமாக பணியாற்ற தொடங்கியுள்ளது. இடைத்தேர்தல் தான் என்றாலும் கூட பெரிய அணியை இறக்கி இங்கே தேர்தல் பணிகளை திமுக செய்ய தொடங்கி வருகிறது. இங்கே வேட்பாளர் அறிவிக்கும் முன்பே தேர்தல் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது. தற்போது மிகப்பெரிய டீம் ஒன்றையும் திமுக இங்கே களமிறக்கி வருகிறது. இதற்காக அமைச்சர்கள் அடங்கிய 11 கொண்ட குழுவையும் திமுக நியமனம் செய்துள்ளது. KN நேரு தலைமையில்தான் இங்கே தேர்தல் பணிகள் நடந்து வருகிறது. மேலும் திமுகவின் இந்த வேகம் அதிமுக பாஜகவை சற்று திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்த இடைத்தேர்தல் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்த பின் நடக்கும் முதல் இடைத்தேர்தல். அதனால் இதில் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்பதில் திமுக தீர்க்கமாக இருக்கிறது. அதேபோல் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது லோக்சபா தேர்தலிலும் திமுகவிற்கு நல்ல உத்வேகத்தை கொடுக்கும். ஏற்கனவே உடைந்திருக்கும் அதிமுகவிற்கு இது மேலும் பின்னடைவை கொடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழ்நாடு தங்களை எதிர்க்கட்சி என்று கூடி வரும் பாஜகவிற்கும் உண்மையான கள நிலவரம் என்ன என்பதை இது உணர்த்திவிடும். இதை முன்னிட்டுத்தான் இந்த தேர்தலில் தீவிரமாக களப்பணிகளை செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது. அதில் திமுகவிற்கு 60% வாக்குகளும் அதிமுகவிற்கு 25% வாக்குகளும் மீதமுள்ள 15% மற்ற இதர கட்சிகளை சேரும் என்று தற்போதைய கருத்து கணிப்புகள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இறுதியில் ஜெயிக்கப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.